ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி. இது பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் 41வது நாள், 42வது எபிசோட். நவம்பர் 19 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சி. நான் சனிக்கிழமை நிகழ்ச்சியினுடைய ரெண்டு பாகங்களும் முதல் பாகம் பார்க்க போறேன். கமல்ஹாசன் அவர்கள் வந்து கோடு போட்ட மாதிரி ஒரு நேமே டிஷர்ட் ஒன்று போட்டு வந்தார். அது விடுங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட காஸ்டியூம்ஸ்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா, நீங்கள் தலைவருடைய காஸ்டியூம்ஸ்லாம் அவ்வளோ தான் சார். தலைவர் தலைவராக இருந்தனிக்கு அவரோட காஸ்டியூம்ஸும் சிறப்பாக இருக்குது. போன வாட்டியே கேட்டாங்க, தலைவரே தலைவராக இல்லை இங்கேன்னு காஸ்டியூம்ஸ் பற்றி நான் டிஸ்கஷன். ரைட், ஓகே. அந்த மாதிரி தான் அவருடைய காஸ்டியூம் பற்றி சொல்லணும்னா, புல்லோவர் எப்போவுமே புல்லோவர் போட்டால் அவர் நல்லா தான் இருப்பார். ஆனால் டார்க்காக இருக்கிற சைடு வந்து நிறையாவும் லைட் ஷேட்ஸ் கம்மியாகவும் இருக்கும்பொழுது அவர் அவர் வேறு மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை, லைட் ஷேட் வந்து ஜாஸ்தியாகவும் டார்க் ஷேட் கம்மியாகவும் இருந்தது அந்த புள்ளவரில். சரி, அவர் விட்டுருங்க. நான் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிச்சுட்டு வரேன். வார வாரம் மற்ற நாள்லாம் வேற வேற மாதிரியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த கருப்பு பேண்ட் அப்படியே டைட்டா போட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதுதான், அதுக்குதான் வந்தனே. என்ன மேடம் அடிக்கிறீங்க? என்ன ஆண்டு தினத்தன்று என்று வந்து உதவாங்க? ஆண்டு தினத்தன்று இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டல போய் மழையில் எனக்காக நனைஞ்சிட்டு பாசுமே புதுசா வர்றவங்களோட ஆறு பாசுமே. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு என்னன்னா, அவர் வந்து தலைவனை வழி அப்படிதான் தொண்டர்களை வழி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து அந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களை பார்ப்போம். இதுல காஸ்டியூம் எதுக்கு நான் வந்தேன் அப்படின்னா, எல்லாருடைய காஸ்டியூம்லயும் காஸ்டியூம் பேசும்போது முடிச்சிருவோம். அதை நிவா கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வரவும் புடவை தான். ஆமா, புடவை அந்த ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் இல்லை சொல்லணும். ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்லை, இதுக்கு மேல மறந்துட்டேன் கண்ணாடி. இதுல இது வேறையா? அதனால நிவா அது ஒரு விஷயம் நல்லாவே கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே போல வந்து குயின்சி குயின்சியுடைய காஸ்டியூம் எனக்கு ஓகே. ராபர்ட்டோடைய பிளேசரும் கதிரவனுடைய காஸ்டியூமும் டிஃப்ரெண்டாக இருந்தது. அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம நிவாவை கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு ராமையும் கவனிக்கிறேன். ஒரு ஒரு வாரமும் வித்தியாசமா ஏதாவது பண்றேன். பாடுறதுக்கு ஒரு இந்த சாங் ஒன்று இருக்கும், அந்த சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனா, மைனாவும் அந்த இதில் வந்து பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காது கேட்காதவங்க. அது கமல் கூட பாராட்டுவார் ஆக்சுவலி, நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணுறது பாராட்டுறது கரெக்டாக பாராட்டுறாரு. அதையும் பாராட்டுறவங்க யாரு அப்படின்னு ஒரு நோட் எடுத்துட்டு வந்துடுறாரு போலகுது, அவங்க தான் பாராட்டுறாரு. ஆமாம், சரி விடுங்க, சரி அதை விடுங்க. நடந்து போகிறனால நடக்கிற விஷயம் தான். இப்போ இப்போ நடுநிலைன்றது ஒன்று இல்லை அப்படின்றது நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம். நடுநிலைன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்று வலதுசாரியாக இருக்கலாம் இல்லை இடதுசாரியாக இருக்கலாம், அது எந்த பக்கம் இருக்கிறாரு அப்படின்றது தான் மேட்டர்னு வச்சுக்காங்க. இப்போ அவர் வந்து அசீம் பக்கம் இருக்கிறாருன்றது நமக்கு எல்லாமே தெரியுது. அந்த நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு, ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேருமே நீங்கள் வந்து என்ன எப்படி பண்ணிட்டாரு, என்ன இப்போ ஒரு கேள்வி கூட கேட்கல, என்னங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுது இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை வந்து விளக்கி பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இல்லை, ஏன்னா அந்த ஓட்டை வந்து உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரியான விஷயங்களும் சரியில்லை அப்படிங்கறது இல்லைங்களா? அதுவும் வேற ஒரு ஓட்டை மாத்தி இவங்களை வந்து நீங்க பண்ணும் பொழுது அது அவங்களுடைய கேம், அவங்களுடைய ஓட் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் டீம் டீமா புரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஒட்டியும் உள்ளார போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போடு இவங்களுக்கு போடு அப்படின்னு வந்து பேசி அப்படி பேசுறதே இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரைக்கும் தப்புன்னு வச்சுக்காங்களா? அப்படி இருந்து போறாங்க. பட் இதுல என்னன்னா, அது நேரடியாவே அந்த பொண்ணு வந்து எடுக்கும் போதே கையை எழுத்திட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் இதெல்லாம் வைரல் ஆனமே அதுக்கு வந்து உடனே வந்து அவர் வேற ஏற்கனவே நேரடியாக நான் பாதிக்கப்பட்டார் அப்படின்றது. சரி அப்புறம் வருவோம், சரி அதுக்கு வருவோம். சரி அப்புறமா, ஆமா, சோ இந்த மாதிரி வந்து இந்த மூணு பேரும் அவன் செலக்ட் பண்ணுவான், கதிரவன் அண்ட் மைனா தனலட்சுமி, இவங்க மூணு பேரும் தான் அடுத்த இதுக்கான தலைவராக வர வேண்டியவங்க அப்படின்னு. அதன் பிறகு வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து ராபர்ட்டையும் ரஷிதாவையும் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து உங்க ரெண்டு பேருக்கிட்டமே இல்லைன்னு சில பேர் ஜோடியா செலக்ட் பண்ணுவாங்க. ராஜானா அப்படியே ராணி நான் சேர்த்துக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு நம்ம சொன்ன மாதிரி, நேத்தே நம்ம சொன்னோம், ராபர்ட் வந்து புடிச்ச பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காரு, ராணி அதுக்கு மேல ஒரு மாதிரி
அப்ப நீங்க கூட காஸ்டியூமா பத்தி கூட சொல்லிருந்தீங்க. பட் பேசும்போது பேருனா இவங்க ரெண்டு பேரும் சரியில் அடைச்சிடுறாங்க, அவங்க திரும்ப அகறாங்க. அவங்க அதுல அப்பதான் வந்து குட்டி தங்கம் அதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்காங்களா, அதுதான் குட்டி தங்கம். ஆமா செல்லம் தான், எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கிற வார்த்தையே எடுத்துக்குவாங்கன்ற அர்த்தம் இல்லை இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்னாச்சு, இவர் வந்து ஃபர்ஸ்ட் மேலே உட்காந்துருவார், இவங்க வந்து கே அங்கே உட்காந்துருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவங்க கீழே அழுதுட்டுப்பாங்க பூட்டிட்டு. இப்போ இவர் வந்து துணி தூக்கி பார்க்குறாரான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நேற்று இவர் எழுதும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாரா இல்லையா, உண்மையிலே இது வந்து பர்ஃபார்மன்ஸ் தானா அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டிக்காக தூக்கி பார்க்க அழுதுட்டுப்பார். ஆக்சுவலி அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இவர் தாங்காது இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து எல்லாமே வந்து வாழ்க்கை அதாவது நிழலையும் நிஜத்தையும் போட்டு குழப்பிட்டாங்க, இருக்கிறவங்களாம் அழுவ கூடாது அப்படிங்கிற சொல்லுவாரு. இதுல ஒரு விஷயம் இருக்கு சார், நீங்க சொன்னீங்க டக்குன்னு போய் சொல்லிடுறாங்க, துணியை தூக்கி பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆண்கள் ஈஸியா நம்பிடுவாங்க, நம்ம வச்சிடலாம். என்ன பண்றது, நீங்க நிறைய வாட்டி சொல்லுவீங்க அப்படி இருந்து நம்ம எங்க என்ன பண்றது, எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து முதலே நல்லா இருக்கு, ஃபீல் நல்லா இருக்கு அப்படி விட்டுருங்க ப்ளீஸ். ஓகே பட் ஒரு சொல்லுவாரு, என் கூட இருக்கிறவங்க அழக்கூடாது, யார் நீ தங்கம் பட்டே குட்டி அப்படி அப்படின்னா சொல்லுவாருன்னு வச்சுக்காங்களா, அவங்க வந்து பயங்கரமா அழுவாங்க அவங்க. சோ அந்த நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரிடி அப்படின்லாம் வேற சொல்லுவாரு, உன்னான காயம் எங்கு தன்னாலே மாறி போன மாயம் என்ன, பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்த அழுகை நின்றது. சோ இந்த சிச்சுவேஷன் இதுதான் நல்ல சாங், நான் அந்த இடத்துல சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி அழுது முடிச்சப்புறம் அவர் வந்து சமாதானப்படுத்துவாரு. இல்ல ஒரு விஷயம் நடக்கும் சார், இதுக்கே நீங்க அழுதுதான் சொல்லிட்டீங்க, ஜெயில் ரஷிதாவுக்கு முன் ரஷிதாவுக்கு பின் பாக்கலாம். ரஷிதா வரதுக்கு முன்னாடி ஜெயில் போவார் இல்லைங்களா, போகும்போது எல்லாரும் கலாய்ப்பாங்க, எல்லாரும் என்ன மாஸ்டர் ஒரே ரூம் அப்படி எல்லாம் வந்து பேசுவாங்க. முன்னாடி அவங்கள பத்தி எதுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் இருக்கும் பாத்தீங்களா, அட என்னங்க டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, தங்க மகனா, தங்க மகன் தான் நினைக்கிறேன். என்ன சொல்ல ஏது சொல்ல, பேசு வார்த்தை இல்ல என்னவோ உள்ளுக்குள்ள, நான் நல்லா இருக்கும் போது சொல்லாம வைக்காந்தல்ல, சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச, மல்லிகப்பூ வாசம் வந்து காத்தோட வீச. அந்த மாதிரி அந்த படத்துல அவர் என்ன செய்வாருன்னா, தலையில எடுத்து வந்து கொடுப்பாரு, லவ்வரு பழைய லவ்வரு அப்படிங்கிற மாதிரி இவங்க கலாய்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் நம்ம வீடுகள்லாம் நடந்திருக்கும், நம்மளும் பாத்துருந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் பேசிட்டு திடீர்னு நம்மளே போய் தண்ணி எடுத்துட்டு வரையாடா அப்படின்வாங்க, திடீர்னு வந்துட்டு காஃபி போடல அப்படின்னு கேட்பாங்க, ஜூஸ் ஏதாவது இருக்கா, மெக்டொனால்ட்ஸ்ல ஆர்டர் பண்றியா அப்படின்னு அந்த மாதிரிலாம் வரும். இது வந்து எல்லாரும் வாழ்க்கையிலும் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் ரக்ஷிதாவுக்கு பின் இங்க என்ன நடந்ததுன்னா, பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு வாரு, திடீர்னு அவங்க வந்த உடனே அழ ஆரம்பிப்பாங்க, அப்படியே பயங்கரமா கம்பீரமா உட்கார்ந்து செகண்ட் முடிஞ்சு ஜமானுக்கு சரி தங்கம் நீ எனக்கு தாங்காது அப்படின்ற மாதிரிலாம் டயலாக் பேசுவாரு. எனக்கு அந்த நான் வந்து ஜாக்கெட் கிண்டல் பண்ணிடுறேன், 5 நிமிடத்திற்கு முன் 5 நிமிடத்திற்கு பின் இங்க பாத்தீங்கல்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி தரையோட தரையா உட்காந்துருவாரு. இதுதான் வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன், இதான் நடக்காது. அதுக்கப்புறம் வந்து மணிகண்டன் வந்து ஷேர் பண்ணுவாரு அவங்களுடைய ஹாப்பினஸ் யார் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க, எல்லாருமே தெரிஞ்சிருச்சு மைனாவுடன் நம்ம ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருப்போம், அங்கதான் ட்விஸ்ட் நடக்கும், இல்ல குயின்சி அப்படின்னு இப்பதான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும், அடுப்பு கிடைக்கும், அடுப்பு வந்து கொடுத்து பரிசுகள் கொடுத்துருவாங்க. இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, கமல் சார் வந்துருவாரு. கமல் சார் வந்த உடனே பாராட்டுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிரவன் வந்து பாராட்டுவார்.
தெரிஞ்சு ஒரு மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் உடனே வந்து முயற்சியை பாராட்டுவார். அடுத்து பயங்கர இந்த செந்தமிழ் வந்து பாராட்டுறமா, அது அப்படியே இந்த வீடு பூரா நீ வந்து தொத்திக்கிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அதே மாதிரிதான். அப்பதான் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனாவெல்லாம் பாராட்டிடுவாரு, காதம்பரியா காது கேட்காத மாதிரி இருந்ததும். அதே மாதிரி ஆயிஷா மணி அந்த குத்து நடனம்லாம் வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கும்போது உப்பு சண்டை வந்து பயங்கரமா இருந்தது. அதுக்கு வந்து அதாவது தளபதி வந்து தலப்பாயெல்லாம் பிச்சு போட்டு போயிட்டாரு, விதி மீறல். அது ஆக்சுவலி வந்து அந்த தலப்பாயை பிச்சு போடுறது அதெல்லாம் வந்து விதி மீறல். அது ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு புரியவில்லை சார். அதெல்லாம் இல்ல, அது ஹாப்பினஸ். அது வந்து இது அது வந்து என்ன சொல்றது, உப்பு சண்டை போட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி கேக்கணும்னா, உப்பு சண்டை நடந்தது அசீம், அதுக்கு நீங்க நிறைய பேசிட்டீங்க, அப்புறம் அந்த உடையெல்லாம் தூக்கி போட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம்னா விதிமீறல் அர்த்தம், அதை அப்படி சொல்ல முடியாது இல்ல. அப்படி சிச்சுவேஷன் அவரு எல்லாத்தையும் பிச்சு போட்டு போயிட்டாரு அப்படின்னா, அப்ப வந்து உங்களுக்கு வந்து அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த விஷயங்கள்லாம் விட்டுடுங்க. நாம ரொம்ப என்ன சொல்றது, மிகப்பெரிய ஆளுமைன்னு நினைக்கிற ஒரு ஆட்கள் இருக்காங்களா, ஒரு 60-65 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய சங்கியாவே மாறிடுறாங்க. ஐ எம் நாட் டெல்லிங் லைக் திஸ், இதை நம்ம சொல்லவே இல்லை. பொதுவாக உங்கள் அப்பா அம்மா சித்தப்பா இவங்க எல்லாமே இருப்பாங்க, 60 கடந்தவங்க இருப்பாங்க. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்ற ஆங்கிரி யங் மேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க திடீர்னு பார்த்தா அவங்க அப்படியே சங்கித்தனமாக அவங்க பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே அப்படியே மாறி போயிடற மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரியல. உங்க சர்க்கிள் யாராவது இந்த மாதிரி நோட் பண்ணி, ஆமா சார் நானும் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ல போடுங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் க்வெஸ்சன் இது, இதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது நீங்க கேட்ட கேள்வி கேட்டதுனால நான் சொல்றேன். நான் வந்து சிறுவயதுல பார்த்து வளர்ந்தது வந்து எங்க அத்தை, அவங்களை வந்து என்னுடைய ஒரு ஒரு பெரிய ரோல் மாடலே அவங்க தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க ஒரு டீச்சரா வேலை பார்த்தாங்க, ஒரு வீட்லயே ஒரு கடைக்குட்டி குழந்தை மாதிரி தான் அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. கடைக்குட்டி பெண் அவங்க, எல்லாருமே அவங்களுக்கு அந்த அவங்கள பாத்துக்கிற விதமா இருக்கட்டும், அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது, அவங்க வேலைக்கு போயிட்டு வரதே எனக்கு வந்து ஒரு பெரிய கம்பீரமா தோணும் அப்ப அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சர் வேறையா அவங்க. அதனால வந்து மிரட்டுறது, எங்க தாத்தா வந்து இருக்கிறது எல்லாருமே எங்க தாத்தாவுக்கு தான் பயப்படுவோம். அவரு இவங்க கிட்ட ஒரு மாதிரி கைகிட்டு சரிடாமா ஓகேடா அப்படிங்கிற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு ஒரு கம்பீரம் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சின்ன ரேடியோ இருக்கும், அவங்களுடைய உலகத்துல அவங்க வாழ்வாங்க, அந்த ஹாப்பினஸ் அவங்க எங்கேயுமே விட்டு கொடுக்காம இருந்த ஒரு ஒரு ஆளா தான் நான் அவங்களை பாத்திருக்கேன். அதன் பிறகு அவங்க ஒரு கல்யாணம், அதன் பிறகு அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு நான் பார்க்கும்பொழுது என்னன்னா, அவங்கள்ட்ட நான் ஒரு நாள் கிண்டலா சொன்னேன், இவ்வளோ ஒரு ஒரு முக்கியமான ஆளை நான் வந்து என் ரோல் மாடல் நினைச்சிட்டேன் பத்தியா. முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுல கூட இருக்கிற பார்ட்னர் அதுதான் வந்து அங்க வந்து அந்த கோர் பர்சனாலிட்டி அப்படியே கடைசி வரை டிரான்ஸ்ஃபர்மேஷன் கெட்டு வரதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒண்ணு. சோ எல்லாரும் அந்த மாதிரி வந்து கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி அது ஒரு இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளே இன் யுவர் மேரேஜ் லைஃப். Thank you so much sir. என்ன நீங்க பாராட்டுறதுக்கு. அதனால வந்து அது வந்து அந்த இடத்துல அது நீங்க புரிஞ்சிருது இல்ல, அது அந்த பார்ட்னர் அப்படி இருக்கும்போது அது வந்து அப்படியே போகும், டிராவல் ஆகி போகும். ஆக்சுவலி இன்னும் போட்டு நிறைய நிறைய பாராட்டுறேன். அதுதான் என்ன நிறைய பாராட்டுறது விடு சரியா சொல்லுங்க. சோ இல்ல இதை எதற்கு நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன் அப்படின்னா, இதை நான் பெண்களிடம் நிறைய பார்த்திருக்கேன். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பயம், அதன் பிறகு அவங்களுடைய டிபெண்டன்சி, அதன் பிறகு வந்து இந்த மாதிரி வாழ்ந்த பெண்கள் திடீர்னு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தம்பி என் தங்கச்சி அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அதனால வந்து அவங்க பொறுத்து போன விஷயங்கள் அப்படிங்கறத நீங்க பெண்கள் கிட்ட நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறமா திடீர்னு வந்து வயதான ஆண்கள்கிட்ட, இதை வந்து நீங்க சொல்ற மாதிரி என்னோட சைடுல நான் நிறைய பாத்திருக்கேன், கண்டிப்பா நீங்க கமெண்ட் இல்லைங்க, பட் இந்த மாதிரி நான் ஒரு பார்த்து பிரமிச்சு வளர்ந்த ஒரு ஆள் வந்து இன்னைக்கு என் முன்னாடி திடீர்னு அந்த இந்த படம் மாதிரிதான், ஏதோ ஒரு படத்துல டக்குன்னு மீனாவுடைய அப்பா வந்து தரையில உட்காந்துருவாரு சரத்குமார் கிட்ட, அவங்க வந்து என்னென்னலாம் பாத்துருப்பாங்க அவர் டக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் தரையில உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம்.
எனக்கு சில விஷயங்கள் என்ன, நானும் ஜாக்கியும் பேசிட்டு இருந்தது, வில்லு பாட்டு பாடலாம் அதற்கான விஷயங்கள் ஒண்ணு இல்ல. இப்ப நான் இது சொன்னாரு, ஓகே, வில்லு பாட்டு யார் பாக்குறா, பாக்குறதுக்கு ஆளு யாருன்ற கேள்வி. நீங்க வந்து ஒரு கலை அழிஞ்சிட கூடாதுன்றீங்க. அந்த கலை வந்து வேறு வடிவம் தான் வருது. கோசரம் உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி அதை யார் பார்க்க போறாங்க? அதாவது வலுக்கட்டாயமா ஒரு கலை நீங்க இப்ப ஏறு உழறது வந்து ஒரு இது விஷயம்னு வச்சுக்காங்களேன். எத்தனை அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஏறு உழுந்தீங்க, மாட்டை கட்டி அடிச்சு விட்டு ஓட்டுருந்தீங்க. இன்னைக்கு வந்து டிராக்டர் வந்து போச்சு, அடுத்தடுத்த விஷயங்கள் அது 10 ஏக்கர் 5 ஏக்கர் ஓட்டி விட்டு போயிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மாறும்பொழுது அது இன்னும் வந்து வளர்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நாடகமே இன்னும் ஒரு 30-25 வருஷத்துக்கு ஒரு நாடகம் இருக்காது. மேடை நாடகம் அப்படின்றது ரொம்ப வந்து இருக்கவே இருக்காது அது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை அதை காத்து எடுத்துகிட்டு வரவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அங்கங்கே பண்ணிட்டு வர்றான்னு வச்சுக்காங்களேன். ஒரு சும்மா ஸ்டேஜ் பிளே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது வேணா ஓகே. அது மிஞ்சி ரொம்ப குழு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அது ஒரு விஷயம் ஜாக்கி. இன்னொரு விஷயமா என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்களே கமல் சாரே என்னன்னா அடுத்தடுத்த எதுக்கு நீங்க மாறிட்டே போறீங்க. இப்ப ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு பேட்டி வந்து ஜாக்கி காட்டினாங்க. அவர் வந்து இந்த மோடு இருக்கு இல்லைங்களா, வெர்ச்சுவல் எஃபெக்ட் மோட்ல வந்து ஏதோ ஒரு மியூசிக் பண்றாரு. ஏன் அப்படின்னா இது முடிஞ்சு, அதுக்கு அடுத்த புது ட்ரை அப்படின்னு அதுல போகிறேன் அப்படின்னு வரும். சீட் வந்து மாறும், ஆளும் அந்த கேட்ட மாதிரி மூவி, அந்த மூவிக்கு மியூசிக் அது மாதிரி. எல்லாருமே நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, புதுசு புதுசா அடுத்தடுத்து போகும் பொழுது, அழியாத கலைகள் இதை நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறது வேற. அதை யாருமே செய்யல, யாராவது பண்ணா நல்லா இருக்கும், எப்பவுமே யாராவது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பொழுது அதுல பாதிக்கப்படுறதோ அதுக்காக அந்த விஷயம். அந்த விவசாயம் காமி, விவசாயம் அழிஞ்சு போகுதுன்னு வந்து இருக்கிறவன வந்து படிச்சு மேல வரவன வந்து அவன் வந்து குழப்பிக்கே அனுப்பிச்சு விட்டு பெரிய பெரிய பதவிகள் வந்து உட்காந்துட்டு அழகாக சொகுசாக போகிற மாதிரியான ஒரு விஷயம், அவன் ஹெல்த் ஃபீலிங் வர வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது நடக்கிற விஷயம் தான். பட் இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு கலை அதை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அது வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குதா அது வந்து வரும். சினிமா வந்து யோசிச்சு பாருங்க, முதல் முதல்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது, கலராம ஆடிச்சு, சில விஷயங்கள் வந்து மக்கள் அவர் இருக்கும்போது அது அப்படியே இப்போ நீங்கள் 4K டால்பி அட்மாஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் முன்னாடி போனவுதான் இருக்கும். பின்னாடி ஒரு 4 ஸ்பீக்கர் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இன்னைக்கு அப்படியே இருக்கு, எல்லா இடத்துலையும் எங்கே வந்தாலும் மியூசிக்ன்ற மாதிரி அது மாறிடுச்சு. சில கலைகள் அவ்வளோதான் சார் வாய்ப்பு கிடையாது. இந்த தோல் பாவைன்னு சொல்லுவாங்க, இந்த பொம்மையை வச்சு பின்னாடி வச்சு, அதாவது பப்பட் ஷோ இன்னைக்கு யாராவது எங்கேயாவது ஒரு இடத்த பண்றாங்க, அவ்வளவுதான். அது வந்து விடாம போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஷோ பண்ணலாம். இப்ப ஏசியா கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா வியட்நாம் பார்த்தேன் பப்பட் ஷோ, ஒரு இந்த ரெண்டு ஒரு ஏரிக்கு பக்கத்துல ஒரு ஆமை ஏரி ஒன்று இருக்குது, அது பக்கத்துல அது பப்பட் ஷோ வந்து ரெகுலரா பண்றாங்க. அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்ல இருக்குது, நம்ம கண்ட்ரீஸ்ல பப்பட் ஷோ இந்த மாதிரி தோல் பாவை கூத்தலாம் கொஞ்சம் கொஞ்சமா வழக்கொஞ்சு போயிட்டு இருக்கும். பட் ஓகே, ஒரு கலைஞனா அவர் வந்து அந்த ஃபீல வந்து சொன்னாரு. அதுதான் இங்க பிரெட் வின்னிங் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் பொழுது அதற்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து குறையறதுக்கு, அதை பேலன்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்து போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்டிங்க பத்தி பேச ஆரம்பிச்சார். எல்லாரும் ஒரு ஒரு போஸ்டிங் எடுத்துக்கிட்டாங்க இல்லைங்களா, அதுல வந்து ஒரு போஸ்ட் மட்டும் என்னமா அண்ண போஸ்ட் மாதிரி அப்படியே வந்து கொடுத்துட்டீங்க எல்லாரும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசீம் வந்து தளபதி ஆனது. ஆமா, அது ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல, ஏன் நீங்க வந்து அந்த தளபதி ஆகணும் முயற்சிக்கவே இல்லை, ஐசா கட்ட சொல்றாங்க. வரும்போதே அவர் என்ன பண்ண தளபதி சொல்லிட்டாரு, பிக் பாஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு விஷயம் எல்லாரும் நீங்க கூட ஏன் கேக்கல, நீங்க உங்களுடைய ஆசை ஆசை யார் வேணா சொல்லிடலாம். பட் செலக்ட் பண்ற ஆள்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லீங்களா, அவங்க செலக்ட் பண்ணுங்க, எல்லாருமே ஆசைப்பட்டுலாம் எல்லாத்துக்கும் உழைக்கணும். ஓட்டுகள் கணிசமான ஓட்டுகள் வாங்கினாரு, அதெல்லாம் மாற்றம்லாம் இல்ல. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய உழைச்சிருக்கணும், அப்பதான் ஜெயிப்பூர்னு சொல்லுவோம். அதேதான். சோ அதன் பிறகு உடனே என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே, அப்ப நீங்க எல்லாம் யாராவது வந்து
நான் இந்த மாதிரி இருந்திருக்கணும்னு நினைச்சிருந்திருப்பீங்கல்ல, இல்ல வேற யாராவது இந்த ரோல் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறது யார் அப்படின்னு கேட்கிறப்ப அமுதவாணன் சொல்வாரு, திருடா ரோலை நான் பண்ணிருக்கலாம்னு இருந்தேன். ஏன்னா நான் உள்ள போய் பேசினப்ப கூட என்னையே திருடன் முடிவே பண்ணிட்டாங்க. நான் ஒரு முட்டை கேட்க போனது கூட எனக்கு திருடன மாதிரி யோசிச்சாங்க. சோ அந்த ரோலை நான் பண்ணிடலாம்னு நினைச்சேன். அதே மாதிரி ராஜகுரு அசீமையும் தளபதியா நான் வந்து விக்ரமையும் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லுவாரு. ஏன்னா தமிழ் நல்லா பேசுவாங்கன்னு இவருக்கு விக்ரம அமுதவாணனுக்கும் விக்ரமனுக்கும் இருக்கிற அந்த கோல்டு வார் வந்து எல்லா இடங்களிலுமே தெரியுதுன்னு வச்சு. அது வந்து ரெண்டு பேருக்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாவே இருந்தது. முக்கியமா அசீம் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நீ ரொம்ப யோகியம் இல்ல, நீ ஏன் இந்த தப்ப பண்ற, இவர் வந்து 35 தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து விக்ரம் சைடுல ஒரு 3 தப்பு இருக்குன்னா அந்த 3 தப்பு ஒரு திரும்ப 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 வந்து பதிய வச்சுட்டே இருக்காரு. ஆக்சுவலி இல்ல சார், இப்ப இவரே நார்மலைஸ் பண்ணிட்டாரு பாருங்க. ஏடிக்கு நீங்கள் வந்து அவருடைய தம்பி ஆகாம இருந்தா போதும்னா அப்ப அசீம் அப்படி இருக்கலாம். ஆமா, ஏடிக்கு அவரோட தம்பி மாதிரி ஆயிடக்கூடாது. ஆமா, இதுதான் இங்க கேள்வியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம கண்டிப்பா அடுத்து பாட்டுல சொல்லுவோம். அதன் பிறகு வந்து விக்ரமன் வந்து தான் மன்னன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்வாரு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து தான் மன்னன் ஆகணும் அப்படிங்கறத விட ஏடிக்கே மன்னன் ஆகணும் பார். ஓகே, சாரி ஃபார் தட். ஏன்னா ஏடிக்கே வந்து இந்த பிசிக் மட்டுமே மன்னன்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அதுல வந்து அவருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும், அவரும் நல்லா பண்ணியிருந்திருப்பாருன்னு தோணுச்சு அப்படின்றதையும் சொல்லுவாரு. அதன் பிறகு வந்து ஏடிக்கே வந்து அவர் ராஜகுருவா இருக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டேன் அப்படிங்கறதையும், கதிரவன் வந்து தளபதியா இருந்திருக்கலாம், ஏன்னா அந்த லுக்கு அந்த பணிவு எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. இது எதுவுமே அசீம் இல்லையான்னு இவர் கேட்பாரு. இதெல்லாம் கேட்கும் பொழுது நீங்க எப்படி ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி, இந்த 1000 கிரியேட் பண்ணாம இருந்திருக்கலாம். அவர் அப்படி இல்ல அப்படின்னு, ஓ அவர் அப்படி இல்லையா இருந்தாலும் கூட எனக்கு வந்து விக்ரமனுக்கு வந்து ஒழுங்கா சரியா செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 வார்த்தைகளை இவரும் சொல்றாரு. கதிரவனும் ஆமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுவாரு. அத குயின்சி நல்லா சொல்லுவாங்க. குயின்சி என்ன சொல்வாங்கன்னா, இந்த அசீமை எப்பவும் தான் பாக்குறோம், இது ஏற்கனவே பார்த்தாச்சுப்பா கிளம்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க சொல்றாங்க. வந்து லாஸ்ட்ல வந்து நான் வச்சுக்கோங்கன்னா வச்சுக்கோங்க எல்லாம் தூக்கி அனுப்பிச்சிருங்க, நான் இங்க வந்து விளையாடத்தான் வந்திருக்கேன். ஆமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேம், அதுதான் ஒரே சொல்றாரு. அவங்க சொல்றாங்களா அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு, அவருக்குலாம் இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜி, பக்த கண்டஸ்டன்ட்டுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி இருக்க கூடாது. ராம் அவர் இளவரசன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, கதிரவன் அவர் இளவரசன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, கூடவே இருந்த மைனாவும் இளவரசன் ஆகணும், ராணியா ஆகணும்ட்டு தனலட்சுமி ஆசைப்பட்டாங்க. நான் வந்து இவங்க இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நானே ஆயிருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி ராணியே சொல்லுவாங்க இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்னன்னா, நீங்க வந்து எதிராளி கிட்ட வந்து என்ன பேச போறோம் என்ன வரோன்ற ஒரு குழப்பங்களே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது அங்க ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது, நிறைய குழப்பங்கள் உருவாக்கிட்டே இருக்கும். இல்ல சார், ரொம்ப முக்கியமா யோசிச்சோம் அப்படின்னா சொல்லுங்க மேடம், எதிராளி கிட்ட முதல்ல நம்ம எந்த ரோல்ல இருக்கோன்றது நமக்கு தெளிவா இருந்தாலே போதும். ஆமா மேடம், அந்த தெளிவே இல்லாம நம்ம இதுவா இல்ல நான் இதுவா நான் இந்த ரோலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்லயே இருந்தோம்னு, அது ரொம்ப கொடுமை மேடம். அப்படிதான் வந்து அமையும்னு வச்சுக்காங்க, பர்ஃபார்மன்ஸே அப்படிதான் வந்து. அதான் சார், நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம், ஒண்ணும் பண்ணவே முடியாது. என்ன அது மேலே கண்ணில் வச்சிருக்கீங்க, அது போற வரை கோ வித் தி ஃப்ளோ மேடம், முட்டுருங்க. அது அதை எதுக்கு அதிலே போட்டு இருக்கேன் உங்களுக்கு, நான் கண்டிப்பா ஜாங்கிரி குடுக்கறோம் வாங்குறோம் அது வேற விஷயம், முதல்ல பாயாசம் எப்ப போல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாதவள புடிச்சு அவளுக்கு பாயசத்தை பண்ண வச்சு அதுல சைனடையும் கலந்து குடுத்துருக்கு போல. வேடி அப்பா சைனட் வேணாம் வேணாமா, நமக்கு ஜாங்கிரி குடுக்கற வரைக்கும் அது நமக்கு இது தேவை. நாலாவதுக்கெல்லாம் பாவப்பட மாட்டேன்.
நம்ம ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா எப்படி வேணா வளர்த்துட்டு போயிருப்பாங்க, அவங்க தங்கச்சிங்க எல்லாம் வளர்த்துருப்பாங்க பாருங்க, அதை விட பயங்கரமா வளர்த்துருப்பாங்க. ஐயோ அம்மா எவ்வளவு பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அதே என்னன்னா எல்லா ஜென்மத்துக்கும் அப்படின்ற மாதிரி டிராவல் இருக்கு. அது காரணம் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலி. ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு ரிசப்ஷன் போனோம், ஒரு கதை சொல்றாங்க, ஒரு ரிசப்ஷன் போனோம், அதாவது என்னோட கதையை முடிச்சு. இல்ல 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 இது சொல்றேன், நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ மாப்பிள்ளோட்டு சைடு போகிறோம். இப்போ கவரை யார்கிட்ட கொடுப்பீங்க? நீ மாப்பிள்ளோட்டு தானே கொடுப்போம். இவங்க வந்து பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க, ஏன்னா யார்கிட்ட கொடுக்குன்னே தெரியல, பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. பொண்ணு வந்து ஐயோ இதை அவங்களாச்சே அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளு வச்சுக்காங்க. அதாவது மற்ற விஷயங்கள்லாம் பக்கா, சில விஷயங்கள்லாம் வந்து அது அது அப்படிதான். அதனால அது சரி வாங்க வளர்த்துருக்கிறவங்களை நம்ம ஒரு டியூன் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி காஃபி ஆத்த வச்சு ஒரு விஷயத்த கொண்டு வந்ததுக்கு அப்புறம் விடுத்த பண்ணி எடுத்துமே அடுத்த பிரிவில் வேற ஒருத்தட்ட இதை மாதிரி வந்து கொடுத்தா நாம என்ன பண்றது? சரி வாங்க வந்துருவோம், நம்ம இந்த திருப்பி கதைக்கு வந்துருவோம். இதே போல வந்து விக்ரமன் வந்து ராஜாவாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. இங்க எல்லாருமே பெண்கள் பெண்கள் பெண்களோட இருக்கிறது எல்லாம் இளவரசன் ஆனோம்னாங்களா? இளவரசன் ரோலையே மாத்திட்டீங்க ஒரு கட்டத்துல. யாரும் ஒருத்தர் சொன்னாங்க விக்ரமனும் சிவனும் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இவங்க இறுதி நாட்கள் வந்து அசீம் அழுவாரு, அதாவது கேமரா எந்த இடத்துல வந்து தடையே இல்லாத இடத்துல கேமரா இருக்கிற இடத்துல வந்து பார்த்து அழுவாரு. கண்ணுல தண்ணி எந்த கேமரா கேட்சா அந்த கேமரா. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக வந்து நிவாகம் நின்று அந்த கொஞ்சல் அந்த பேசுறதுல வந்து அந்த சிறிது நீர் கொடுங்க நினைச்சேன். அவரே சொல்லி தெளிவுபட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இன்னொன்னு ராபர்ட் மாஸ்டர் திருத்தா இருந்த பார்த்தேன் என்ன சொன்னீர் அப்படின்னா அப்புறம் இப்போ வரண்டு இருந்து அது போயிட்டாரு என்ன எடுத்து வந்து கொடுத்தா நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி என்ன கண்டி பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் ரச்சிதா பயங்கரமா சுத்திருந்தாங்க. பக்கத்துலயே அதாவது அது அடி நிறைய இருக்காதுங்கிறதுக்காக அந்த எங்கேயோ தள்ளி வச்சிடுறது தப்பா போயிடுது. சொல்லுங்க ப்ளீஸ். ஸ்மார்ட்டா. ஸோ அதன் பிறகு வந்து விக்ரமன் வந்து படைத்தளபதியா இருந்திருக்கலாம், நியாயமாவும் ஸ்ட்ராங்காவும் நடந்திருப்பார் அப்படிங்கறதையும் அசீம் பார்த்தலுக் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பதவி ஒரு பொறுப்பு, அந்த வீட்டுல இல்ல பருப்பு, தட்ஸ் ஆல். சொல்லுங்க இவர் பண்றதெல்லாம் பார்த்தா சிரிப்பு அப்படின்னு. ஆமா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா நீங்க சிரிப்பு, தட்ஸ் ஆல். ஸோ விக்ரமன் வந்து சொல்லுவாப்ல எனக்கு தளபதி வந்து ரொம்ப கரெக்டா நடந்துக்கல சார், அசிங்கமா பேசினாரு, ஆர்குமெண்ட் வந்து ஹெல்தியா இருக்கணும். அவர் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது அடுத்தால வந்து அவங்களை அசிங்கப்படுத்தி ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு எங்க இருந்து ஆர்குமெண்ட்? இன்னொன்னு இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்றேன், இப்படி சொல்லி முடிச்சாருல, இப்ப இதுக்கு சப்பகட்டு கட்டுறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து பேச ஆரம்பிப்பாரு. அப்ப நீ விக்ரமன் மூஞ்சி பாக்கணுமே அப்படியே டைப் டைப்பா மாத்தி வேற மாதிரி போட்டு அதை இன்னும் கேள்விலாம் கேட்டு இந்த பக்கம் இன்னும் ஒரு மாதிரி சொதப்பி கிதப்பி வந்து ஒரு விஷயத்தை தாங்குற அளவுக்கு உயிரை துவக்கிறவளுக்கான ஒரு விஷயம் தப்பு கிடையாது. இந்த பிளேயர் வந்து அவர் எப்படி மாற்றி பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து நான் வந்து உயிர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசலாம். அவரு கால்மலை கால் போக்குன்னு பேசுறாரு அவர் ஆக்சுவலி. ஆமா அந்த மாதிரி காமெடி அதெல்லாம் நெக்ஸ்ட் லீம் வந்து இன்னும் கூடவே வரும். இப்ப இவங்க அதுக்கப்புறம் ஏடிக்கே சொல்லுவாரு அதிகாரமும் மிரட்டல் துணி மட்டும்தான் சார் அவர்கிட்ட ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்து என்ன வந்து என்ன ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு அது காமிக்கல. சிவினுக்கு வந்து மொட்டை அடிச்சு சேவ் பண்ணி ஒண்ணுன்னாரு. திரும்ப திரும்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அது எல்லாத்துலயும் வைரலாவும் ஆச்சுன்னு வச்சுக்காங்களேன். நம்ம வந்து இல்லாத சொல்ல அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு பதவி கையில வந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் கையில வந்ததுக்கு அப்புறம் அது எப்படிலாம் வந்து
அந்த கேம் வச்சுட்டு அவர் எப்படிலாம் வந்து குடுக்கலாம் தண்டனையில குடுக்கலாம்ன்ற அளவு ஒரு யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க. அவர் அப்படிதான் விளையாடுவார் ஜாக்கி. ஓகே நீங்க எல்லாம் மாத்தி விளையாடுங்க. கண்டிப்பா அவர் அப்படிதான் செய்வார். அவர் அந்த இது விக்ரம் கைட்டு போட்டாரு பயங்கர காமெடி பண்ணுவாரு. அவரோட பேச்சு மட்டுமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இவ்வளவு நாள் நான் அமைதியா இருந்தல இப்ப இதான் என்னோட சிச்சுவேஷன் சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா பயங்கரமா கிளாஸ் வரும் மக்கள். அதுக்கு இன்னொன்னு அது அதுல இன்னொரு காமெடி என்ன கமலே அவர்களே கேட்டு அவரு பேச்சதான் ரஷிதா வந்து ராம் தூங்கினாங்க ராம அங்க கூட போய் உடனே வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிப்போம் எங்கும் நாம் தேடும் நல்லவர் நம்மவர் என்றும் மாறாத நல்லவர் நம்மவர் யாரோ யாரோ கூறுங்கள் நேரில் இங்கு பாருங்கள். சோ அதுதான் அவருக்கு என்ன நிலைமையோ அவர் வந்து ஒரு பார்ட் பேசுவோம் பார்ட் டூ அதுக்கப்புறமா பேசுவோம் கொஞ்சம் பிரேக் விட்டு பார்ட் ஒன்னு ஏத்திட்டு அதுக்கப்புறம் பார்ட் டூ பேசுவோம். அந்த மாதிரி இவரு கூட ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைக்கு எபிசோடு கொஞ்சம் பயங்கரமான பிரேக் விடலாம். ஏன்னா மற்ற நேரங்கள்லாம் நீங்க எப்படி எதிர்ப்பு வருது சமூக வலைதளங்கள்ல பார்த்து பேசுறீங்க இல்லையா, அது மாதிரி நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி வருதுங்கிற எதிர்ப்பையும் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இருக்காங்க. பட் அது ஒரு விஷயம் அவருடைய ஒரு டயலாக் கூட இந்த இடத்துல முடிக்கலாம். மகாநதியில் ஒரு டயலாக் அது என் வாழ்க்கையில எப்பயுமே அது ஒரு
பெஞ்ச்மார்க் டயலாகா எப்பயுமே வச்சிருப்பேன். ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா விஷயமும் ஒரு கெட்டவனுக்கு கிடைக்கிற ஏன் அப்படின்ற மாதிரி பாலத்தில் நேப்பியர் பிடிச்சி பாலத்தில் பேசுவார். ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல டைலாக் அது. பார்ப்போம் அது என்ன சொல்கிறது. இதுதான் இன்றைக்கி நடந்தது. அதில் எனக்கு உடன்பாடுகள் நிறையவே இல்லை. அதாவது எப்படின்னா கடைசி வரை அந்த கேள்விகள் ஏன் இப்படி பண்ணீங்கன்ற ஒரு வார்த்தை அங்கே வரவில்லை. எல்லாமே அது காமெடியாகவே பேசிட்டு இருந்தார். சிரித்து சிரித்து தான் பேசினார். அது ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு எப்படி வேணாலும் நடத்தலாம். ஒரு நிகழ்ச்சியை வந்து எப்படி வேணாலும் நடத்தலாம். அவங்க இப்படி இந்த மாதிரி நடத்திருக்காங்க. தட்ஸ் ஆல். இது நம்மளுடைய இதே மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதை பின்னுடங்கள நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம். ஏன்னா நீங்களும் பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறது மட்டுமே ஒரு பக்கமாகவே நம்ம பேசணும்னு முடிவு பண்ண விடலாம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து தாராளமாக பின்னுடங்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ வேற என்ன, ஏன்னா நீங்கள் தெரியப்படுத்துகிற கமெண்ட்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை வந்து நம்ம கரெக்டாக பேசுகிறோமா அப்படின்றதையும் அதில் நம்ம அதில் வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதான் மேட்ரு. ஸோ பர்சனலாக வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் சரி அது ஒரு காப்பியை வந்து அதுலேயும் வந்து போடுங்க அப்படின்னா நம்முடைய வேண்டுகோள். அது என்ன நிறைய பேர் அதை வாசிப்பாங்க. அது அது மூலமாக புரிதல்கள் உருவாக்கப்படும் என்பதை நம்முடைய அவாயலாம். ஸோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறியோட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சோசானிங்.